அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இலக்கிய கவலைப்படாதீங்கம்மா, நான் என்னோட சோஷியல் மீடியால ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு போட்டிருக்கேன். இத பாருங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, 14,000 ரூபாய் வந்திருக்கு இப்போ. இது பாருங்க, மடிப்பாக்கத்துல இருந்து மாணிக்கம்னு ஒருத்தர் 3,000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. இது பாருங்க, காய்கறி விற்கிற அம்மா, அவங்களால முடிஞ்ச 200 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. சரிங்கம்மா. பரவாயில்லம்மா, 17,000க்கு மேல கலெக்ட் ஆயிருக்கு. எப்படியும் நீங்க ஆபரேஷன் பண்ணிடலாம், உங்க குழந்தையோட உயிரை காப்பாத்திடலாம். கவலைப்படாதீங்க சரியா? மனசு யாருக்குமே வராது. நீங்க எவ்வளவு வருஷமா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஹாஸ்பிடலுக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனையோ உயிரை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இதுல என்னமா இருக்கு? கடவுள் என் உடம்புல அந்த சக்தியை கொடுத்திருக்காரு, அதனாலதான் நான் கொடுக்கறேன். போகும்போது என்னத்தம்மா கொண்டு போறோம்? ஒண்ணும் இல்ல, லைஃப் இஸ் நத்திங். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல மேடம், உங்க நல்ல குணத்துக்கு கண்டிப்பா உங்க பையனுக்கு நல்ல இடத்துல இருந்து தான் பொண்ணு அமையும், நல்ல சம்பந்தமா வரும். நீ சொன்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாமா. கௌதம்க்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, எல்லாமே கடவுள் அருளால நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. Excuse me, I'm Gautam Vengatraman. இங்க ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் சொல்லி அதுக்கு பணம் தேவைன்னு கேட்டிருந்தாங்க. சரி, எனக்கு தெரியும் சார், வாங்க சார், நான் காமிக்கிறேன். மேடம், இன்னைக்கு யாருக்கு பிளட் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுமா? ஒரு 7 பொண்ணுக்கு. அவளுக்கு இன்னைக்கு பிரெயின் ஆபரேஷன். அந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிளட் கொடுத்துருக்கீங்க. அந்த பொண்ணும் நீங்களும் சேம் பிளட் குரூப். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. செஞ்ச தர்மம் யாருக்கும் தெரியாம செய்யணும்னு சொல்லுவாங்க. பிளட் டொனேட் பண்றதும் அதே மாதிரிதான். நாம யாருக்கு கொடுக்க போறோம்னே தெரியாது, அதெல்லாம் புண்ணிய கணக்குல சேர்ந்துருமா. சரி, அப்ப நான் வரேம்மா. ஓகே மேடம். சிஸ்டர் இங்கதானா? அதோ நிக்கிறாங்களே, அங்கதான் சார். தேங்க்யூ. ஓகே சார். கௌதம், நீ எங்கடா இங்க வந்திருக்க? உன்னை அஞ்சலிய ஷாப்பிங் கூட்டிட்டு போதானே சொன்ன, அங்க போகாம இங்க என்னடா பண்ற? இல்ல ஜனோ, பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சது. அதுக்குள்ள இங்க ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு இமிடியட்டா பணம் வேணும்னு ஒரு வீடியோ வந்துச்சு, அதுக்காக தான் ஜானு இங்க வந்தேன். நீ என்னமா இங்க? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ போராடுறியம்மா? நீங்க மட்டும் என்ன மேடம், குழந்தைக்கு பிளட் தேவைன்னு சொன்னதுமே உடனே வந்து பிளட் கொடுத்தீங்களே, அதெல்லாம் சாதாரண விஷயமா? நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்களா? ஆமா மேடம், அடிக்கடி இங்க வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க. ஏதாவது அவசரம்னா அடுத்த 5-6 நிமிஷமே இங்க வந்து நிப்பாங்க. இலக்கிய, ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? எல்லாத்தையும் நானே கட்டிடுறேன் சார். இமிடியட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். ரிசப்ஷன்ல தான் சார் பணம் கட்டணும். வாங்க சார். சரி, வாங்க போலாம். மேம், விபூஷ்ணியோட ஆபரேஷனுக்கு சாரே பணம் கட்டுறாராம். இலக்கிய, எவ்வளவு கட்டணும் சொல்லுங்க. சார், 5 lakhs சார். அதுல 1 lakh அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார். ஏதோ ட்ரஸ்ட் மூலமா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல. அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உயிர் பழக்கோங்கிற நிலைமை. 4 லட்ச ரூபாய் கட்டணும் சார். சிஸ்டர் தாங்க, இந்த கார்டுல ஒரே அமௌண்டா எடுத்துக்கோங்க. எங்க கம்பெனில சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு, அது சார்பா அந்த பணத்தை தரேன். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் சார். 27,000 ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு சார். சார் இப்ப பாருங்க சார், இன்னும் 300 ரூபாய் வந்திருக்கு. 27,300 ரூபாய் இருக்கு சார்.
இந்த பேலன்ஸ் போக மீதி கட்டினா போதும். அது மட்டும் எடுத்துக்கோங்க. இலக்கியா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. எல்லாத்தையும் கௌதமி பாத்துப்பான். ஏன் மேடம், அவங்க தான் கட்டுறேன்னு சொல்றாங்கல்ல. அது எப்படிங்க, கொஞ்சம் பணம் கலெக்ட் ஆயிருக்குல்ல, அது போக மீதி கட்டினா போதும். இலக்கியா, நான் 4 லட்சம் கட்டிடுறேன், இமிடியட்டா ஆபரேஷன் ஆரம்பிக்கட்டும். இப்ப கலெக்ஷன் ஆன பணத்தை அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். பணத்தை கட்டிடுவாரு, உடனே ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் டாக்டரை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன். சார், இதோ வந்துடுறேன். போமா, போ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஆபரேஷனுக்கான எல்லா பணத்தையும் கட்டியாச்சு. நீங்க உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். ஓகே, நான் ஆரம்பிச்சிடுறேன். வார்ட் பாய், இமிடியட்டா அந்த பொண்ணு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ஆபரேஷனுக்கு பணம் வந்தாச்சு. இப்போ ஆபரேஷன் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க, அவளை காப்பாத்திடலாம். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளேடா. நீங்க தைரியமா இருங்க, பயப்படாம இருங்க. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் ஏழைங்களை கைவிட மாட்டாருன்னு. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, என் பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்தீங்க, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேம்மா. இல்லம்மா, நான் காப்பாத்தல, கடவுள் சில நேரங்கள்ல சில மனிதர்கள் மூலமா வந்து காப்பாத்துவாரு. உங்க பொண்ணை காப்பாத்தினது அது பாருங்க, அங்க நிக்கிறார் பாருங்க, கௌதம் வெங்கட்ராமன். அவர் தான் காப்பாத்தினது, அவர் தான் முழு பணத்தையும் கட்டியிருக்காரு. நீங்க நன்றி சொல்லணும்னா அவருக்கு போய் சொல்லுங்க. போங்கம்மா, போங்க. சார், ரொம்ப நன்றி சார், நீங்க தான் உதவி பண்ணீங்கன்னு இலக்கியா டீச்சர் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்க என் பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். கடவுள் உங்களை எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் சார். நீங்க நீண்ட ஆயுளோட நல்லா வாழணும் சார். ரொம்ப நன்றி சார். ஐயோ, ஏமா ஏமா, இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா இவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் இங்க வந்தேனே. நீங்க இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா சார், இன்னைக்கு இலக்கியா டீச்சர் இங்கே இருந்து இன்னைக்கு ஆபரேஷன் நடந்தே தேரணும்னு முயற்சி பண்ணாங்க சார். அது மட்டும் இல்லை சார், இவங்க மோதத்தை கூட என்கிட்ட கொடுத்துட்டாங்க சார். இதை விற்று பணமாக்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க சார். ஏம்மா, அந்த மோதிரத்தை கொடுங்க. கொடுங்கம்மா. சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் குழந்தைய பாருங்க. ரொம்ப நன்றிம்மா, வரேன் சார். இலக்கியா, இந்த மோதிரத்தை உன் கையில போட்டுக்க. இல்ல இல்ல, அவங்க கிட்டே கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். உன் கையில போடுன்னு சொல்றல, போடு. வேண்டாம், அவங்க கிட்டே கொடுத்துருங்க. சரி, இத வித்தா எவ்வளவு வரும்? ஒரு 7000 ரூபாய்ல இருந்து 8000 ரூபாய் வரும். அவ்வளவுதானே? இத நீ உன் கையில போட்டுக்கோ. அவங்களுக்கு அந்த பணத்தையும் அவங்க குடும்ப செலவுக்கு கௌதமையே கொடுக்க சொல்றேன். சொல்றேன்ல, போடு. கொடுங்க. போட்டுக்கமா, போடு. போலையா, கொடுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.